ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரணமான ஃபைட் இல்லைங்க, அதெல்லாம் வந்துட்டு வேறு லெவல் ஃபைட்டை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து நான் ஒரு கட்டத்தில் வந்து அதிர்ச்சி ஆகிட்டேன். ஸோ அந்த கண்டெண்ட்டை உங்களோட சேர்ந்து ரியாக்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யாருங்க இவரு? ஊர் மக்கள் முன்னாடி சட்டை இல்லாம பட்டா படி ஒன்று நின்றுட்டு இருக்காரு. அடுத்த ஜென்மன் ஒன்று தான் மீட் பண்ணுட்டு கிளம்புறாருன்னு நினைக்கிறேன். பாப்போம். அவனுங்க யார், ஏதோ ஏசி ரிப்பேர் பண்ற மாதிரியே வரானுங்க. ஓ, புரிஞ்சு போச்சு. அவருக்கு ஷாக் வைக்கிறானுங்க. ஊர் மக்கள்லாம் கதறிட்டு இருக்காங்க. எதுக்கு ஊர் மக்கள் கதறதுக்கட்டும், வைக்கிறவனே கதறிட்டு இருக்கிறானே. ஏடா, அப்படி ஏன் வைக்கிற ஷாக்க? அங்க பாருங்க, கலர் கலரா தலையில பல்பெல்லாம் எரிஞ்சுது. என்ன லாஜிக்கே இல்லாம எடுத்துருக்கீங்க. இவங்க ரெண்டு பேரும் பாருங்க, அதாவது வந்து கம்மியா கரண்ட் வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறானுங்களா, இல்லை வந்து சிரிக்கிறானுங்களா அழுகுறானுங்களானே தெரியல. இந்த ரியாக்ஷன் கவனிக்கிறப்ப வில்லனோட என்ட்ரி ரொம்ப கொடூரமாக சிரிக்கிறானே. யாரா அவன் காப்பாற்ற வந்துட்டாரா? ஓ, டபுள் ஹீரோ சப்ஜெக்டா? ஓகே. ஜீன்ஸ் பேண்ட்டை போட்டுட்டு அதே ஆள் ரைட்டு பையனாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பான்னு தெரியுமா உனக்கு? தெரியல, பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்க. பின்ன என்ன வரும் பாரு, தலைமை ஃபைட்டு. ரெண்டு பேரும் ஒரே வயசில் இருக்காங்க. அவங்க பார்த்தா ஒரே வயசில் தான் இருக்காங்க. ஆனால் ஜீன்ஸ் போட்டு ஒருத்தனை சின்ன பையனாகவும் பட்டாப்பட்டியை போட்டு ஒருத்தனை வந்து வயசானவனும் காமிச்சிருக்கிறாங்க. பார்ப்போம். பா, தலைமை பறந்து ஃபைட் பண்ணுறாங்க. அதாவது ஃபைட்டர்ஸ் வந்து பறக்கிறத கூட நம்ம ஓரளவு அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் ஜம்ப் பண்ணுவாங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல தான் கவனிக்கிறேன். இவர் அங்கேருந்து மேலே பறக்கிறாரு, இந்த ரெண்டு ஃபைட்டர்ஸு மிச்சம் இருக்கிற 8 ஃபைட்டர்ஸை பறக்க விட்றாங்க. இந்த லாஜிக்னு எனக்கு தெரியல. ஒரு கிடுக்கு பிடி தான். அவங்க அப்பா அப்படியே பார்த்து பெருமைப்படுறாரு, நம்ம பையன் எல்லாரையும் போட்டு தொம்சம் பண்ணுறானேன்னு பார்த்துட்டேன். பெருமைப்பட்டு இருக்கிறாரு. ஐயோ, காப்பாற்ற வந்த நேரத்தில் பையன் தலையில் போட்டானுங்களே, கத்தியால் குத்திட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. எனக்கு ஒரு சந்தேகம், ஏண்டா ஒரு நேரம் ஊரக மக்கள் எல்லாம் சுற்றி தானடா நின்றுட்டு இருந்தீங்க, குத்துற வரைக்கும் பார்த்துட்டு குத்துனதுக்கப்புறம் ஓடியாதீங்க, அதை முதலே தடுத்து இருக்காங்கல்ல. ரெண்டு குத்து முடிஞ்சு போச்சு கதை. இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்போ எப்படி பையன் பொழப்பான், பையன் பொழைச்சி எப்படி வந்து அப்பாவை காப்பாற்றுவார் அப்படின்னு ஆடியன்ஸ் எல்லாம் சீட்டோட எட்ஜில் உட்காந்து கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. கடுப்பாயிட்டார் அவங்க அப்பா. என்னமோ கத்துறாரு, அண்ணான்னு கத்துறாரு. என்ன அதுன்னு பார்ப்போம். அவங்க அண்ணன் கத்துறாரு. அவங்க அண்ணன் என்னடா, ஏதோ சமாதியெல்லாம் கட்டுறாங்க. சமாதி உடையுது, வெடிக்குது. என்ன அது, செத்தோட புதைச்சவெல்லாம் தோண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து கதையில் நடிக்க வச்சுருக்கீங்க. லாஜிக்கே நம்ம புதைச்சவெல்லாம் எழுதி போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ அதுவும் அதே மாதிரி தான் இருக்கிற. அப்போ மூணு பேர் இது யார், தாத்தாவா அப்பாவா அண்ணனா? அவங்க தாத்தா மாதிரி தெரியல. இது பையன் அப்பா அண்ணன் வரைக்கும் கரெக்டாக தான் நினைக்கிறேன். வெயிட். இதில் யார் யார் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். எனக்கு மட்டுமா புரியுதுதான், புரிஞ்சா பார்த்துட்டு இருக்கேன். இங்கே பாரு, இப்போ அடுத்தடுத்த சீன் என்ன வரும்ன்றது. தாத்தாவா தெரியல, நீ வேற ஏதாவது சொல்லுறோம். பாரு, கீழே மிதிக்கிறதா காரு மேலே பறக்குதான். ஏங்க அது சுபோங்க, காரை தூக்கிட்டார் மனுஷன். எங்க காரை தூக்குறத அந்த மனுஷன் எங்க பிடிச்சி தூக்குறாரு பாருங்களேன். 2000 கிலோ இருக்கும். இருக்கும் முனையை பிடிச்சி தூக்கிட்டு இருக்காரு. அதாவது இந்த சின்ன வயசுல இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல போல இருக்கு.
பிடிச்சி முனையை பிடிச்சி எப்படியா தூக்க முடியிருக்கார, தூக்கியே போட்டார் மனுஷன். இது எங்கேயாவது இது எங்கேயும் நடக்காது, இவங்க பண்ணுறது கொஞ்சம் கூட அடுக்காது. வந்த வேலை முடிஞ்சு போச்சு. எனக்கு ஒரு டவுட்டு, எனக்கு ஒரு டவுட்டு. இங்கே பாருங்களேன், அதாவது இத்தனை வருஷமாக மண்ணுலேருந்து புதஞ்சிதுன்னா மேலே வந்தார், போகிறப்ப சட்டையை அயன் பண்ணி போட்டு போகிறாரு, இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கான்னு பாருங்கள். நான் என்ன சொல்கிறேன், நல்லா தான் வந்துட்டார்ல, இவங்க கூட அவர் வந்து இருந்துடலாம்ல. அது வர முடியாதுல்ல, அவர் பார்ட் டைமாக தான் அந்த வேலையை பார்த்துட்டு போகிறாரு. அடுத்து இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா வெளில வந்து போகிறேன்னு நினைக்கிறேன். இப்போ ஊர் மக்கள்லாம் நீ என் நீ இப்போ கேட்ட அதே மைண்ட் வாய்ஸில் தான் இப்போ ஊர் மக்கள்லாம் கேட்டுட்ருப்பாங்க, எங்களை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ், எங்களை விட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். டே உனே தான் ரெண்டு குத்து குத்தி, இவனை தான் ரெண்டு குத்து குத்தி கொலை பண்ணி கீழே போட்டுதாங்களே, இவன் எப்படி எந்திரிச்சு வந்தான்? இது என்னங்க லாஜிக் இது? இந்த படம் ஃபைட்டு வைக்கிறீங்க, சரி அவர் என்னென்னா சும்மாவை அப்படியே அசால்ட்டாக தூக்கி ஃபைட்டர்ஸை பறக்க விட்றாரு, எது அவர் தூக்கி போட்டு போயிட்டு வேறு என்ன பண்ணுறது, லாஜிக்கெல்லாம் போகணும், இதில் இருந்து எதிர்பார்த்துட்டு இருக்க முடியுதான். ஆனால் சமாதியில் இருக்கிறவர் அசால்ட்டாக வெளில ஏறி வந்து முடியலங்க. இந்த ஃபைட் சீன் எப்படி இருந்துச்சு, இந்த சீன் எடுக்கும்போது இந்த டேரக்டர் என்ன மைண்ட் செட்டில் இருந்தார் அப்படின்றதெல்லாம் எனக்கு சுத்தமாக தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான வேறு வேறு கண்டென்ட்டோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் அஜித். முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன், இந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிறத பண்ணி விட்டுருங்க, அப்புறம் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். யார் யார் இந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறாங்க, இந்த மாதிரி அல்ட்ரா லெஜெண்ட்ஸ் அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் திஸ் இஸ் அஜித் மீடியா அவுட்ஸ். பபாய், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நம்ம உண்டு நம்ம ஜோடி உண்டு போயிருக்கோம்.